காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதான கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 வனாந்திரத்தில் இருந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில். 40 அவர் உபவாசத்தில் இருந்தார். அவருக்கென்று அங்கே யாருமே இல்லை, அவரிடத்திலும் ஒன்றும் இல்லை. அவருக்கு பசியாக இருந்தது. வனாந்திரம், வெறுமை, தனிமை, இதுதான் அவருடைய ஆரம்பமாக இருந்தது ஊழிய பாதையில். ஆனால் இங்கே தெளிவாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று. அதன் அர்த்தம் என்ன? இந்த வனாந்திரத்திலிருந்து அவர் வெளியே வருகிறார். இந்த நாளில் கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். வாழ்க்கை எப்பேற்பட்ட வனாந்திரமாக இருந்தாலும் ஆவியின் பலத்தினாலே நம்மால் வெளியே வர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். வனாந்திரமாக என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று யாராவது கலங்கி கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். வனாந்திரம் உங்களுக்கான முடிவு அல்ல. கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய பலத்தினாலே உங்களை வெளியே நிச்சயமாக கொண்டு வருவார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படி என்றால் இந்த வசனம் இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறது. என்ன? நம்முடைய சுயத்தால் வெளியே வர முடியாது. நம்முடைய சுயத்தால் வெளியே வர முடியுமானால் எப்பொழுதோ வந்திருப்போம் இல்லை. இந்த வனாந்திரத்தை விட்டு, இந்த வெறுமையை விட்டு, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையை விட்டு நம்மால் முடியாது, உன்னத பலத்தால் முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு அடிச்சுவடை வைத்து விட்டு போயிருக்கிறார். எனவே என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வனாந்திரமாய் ஆகிவிட்டதே என்று எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி ஆவியானவருடைய பலத்தினாலே இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போனாரோ, அதாவது வனாந்திரத்தை விட்டு வெளியே போனாரோ, அதே போல கர்த்தர் நம்மையும் வெளியே கொண்டு போவார். ஆமென். எசேக்கியேல் 47 ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதி புறப்பட்டு எதின் வழியாய் ஓடி போகிறதா? 8 அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். வனாந்திர வழியாய் ஓடி. ஆமாம், நான் அதை இந்த அனுபவத்தோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த நதியை வனாந்திர வழியாய் ஓட வைக்கிறார் தெரியுமா? அங்கே தான் நாம் இருக்கிறோம். நம்மை செழிப்பாக்க, நம்மை வாழ வைக்க. 9 சொல்லப்பட்டிருக்கிறது சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால், இந்த வனாந்திரத்திலே வந்தபடியினாலே வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாகும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலத்தை தந்து, தம்முடைய பலத்தினாலே, தம்முடைய கிருபையினாலே இந்த வனாந்திரத்தை கடக்க பண்ணுவார். உங்கள் கண்கள் அதை காணும். இவைகளை பிறப்பித்த தேவனுக்கு நீங்கள் மகிமையை செலுத்துவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். வனாந்திரம் உங்களுக்கான முடிவு அல்ல, அது உங்களுக்கான புதிய ஆரம்பம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே,
அப்பா, எங்களுக்கான அடிச்சுவடை நீர் எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வனாந்திரம் என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய துவக்கம், ஆரம்பம். நிச்சயமாக இந்த வனாந்திரத்தை விட்டு நீர் வெளியே கொண்டு வருவீர் என்கிற நம்பிக்கை இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு விஷய கூட தந்து பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை அப்படியே நடத்தும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.